கதிரி பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரம் இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்துதல் பணி பதிமூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை தியானிக்கு இருக்கிறோம் பதிமூன்று மூன்று ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் தோத்திரந்தோத்தீரமே சுவாமிக்கு சுமிக்கு தோத்திரமே தோச்சி ராட்சித்தபாரே சொத்தர்க்கு தோத்திரமே தோஷி என்னை ரட்சித்த பரிசுத்தற்கு தோத்திரமே கூட கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கூட கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி உம்மை தூதி ஆடினம் அம்மை தூதி பாடி அம்மை துதிக்க ஆடி அம்மை ஒம்மை தூதி பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மனவன் கேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்றேன் எங்கள் மனவன் கேசுவையே ஆரித்துதிக அடியானம் அம்மை தூதேன் ஆற்பரித்து துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன் பரிசுத்த வான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் யேசுவே பரிசுத்த வான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீவன் யேசுவ പാടി അമ്മതുദൈ കേടിയാനം അമ്മതുതെൻ പാടി അമ്മതുതക്ക ആടിയാനം അമ്മതുതെൻ ഐരം നാവ് ഉമൈ പടിയ തോത്തരുപ്പേൻ ഐരം നാവിയാൽ ഉമയ പടിയ തോത്തരു அவியல் நிறைந்தே எந்த அண்ணலிடம் சொல்லுவேன் அவியல் நிறைந்தே எந்த அன்னலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைக்கோ நின்று ரத்த சட்சிகள் குற்றமெல்லாம் தாழ்த்தி தலைக்கோ நின்று ரத்த சட்சிகள் குற்றமெல்லாம் போற்றி துதி கே ஆடும் அமைத்து பேன் போற்றி ஒம்மை தூத ஆடு யானம் அமைத்து பேன் கேரோபின் சேராவிங்கள் வட செட்டை மோடி கேரவின் செராவிங்கள் வட செட்டை மோடி நேராய் ീസൻ്ണം അമതുദതി ഫേരായ് അമതുദികം അമതുദതി ഫേ പണാദി ജ്യോതിയല്ലാം മൈന്ദനയെ പോട്ടി പണാദി ജ്യോതിയ ദേവ മൈന്ദനയെ പോട്ടി ഞാനത്തിലെ துதிகம் அமை துதி பேன் இயேசுவை நாமத்தினாலே ஜமகேலம் பிதாவே ஆமேன் பாண்டி டிரைவர் இஸ்ரேல் செல்வி டீச்சர் லாட் கவி வானிஸ் பாப்பா லாட் கத்தர் நல்லவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் வெளிப்படுத்துதல் பதிமூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தை பார்க்குறோம் அதன் கா தலையில் சாவுக்கு எதுவான காயம் பட்டிருக்கிறது அதன் அதனால் எதன் அதை பார்த்துக்கிட்டு இங்கே வரப்போகிடும் மூணாவது வசனத்தில் நாம் பார்க்குற மிருகத்தை பார்க்குறோம் இந்த மிருகத்தை இன்றைக்கி இந்த தலைப்பு பட்டுங்க இஸ் அத்தாரிட்டி அத்தாரிட்டி ஏ யூ டிஹெச்ஓ ஆர்ஐடிஒய் அத்தாரிட்டின்னால் அதனுடைய பவர் வல்லமை இப்போ முதல்ல இந்த மிருகத்தினுடைய அப்பியரன்ஸை எப்படி யோவான் பார்க்குறார் ரெண்டாவது பதிமூன்று ரெண்டு நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னாங்க இந்த வெளிப்படுத்தல் நீங்கள் வாசிக்கும் போது ஃபுல்லாக ஒரு கம்பாரிசனாக அவர் பார்ப்பார் போல் இருந்ததுன்னா இவர் சிறுத்தையை பார்த்துருக்காரு ஆனால் சிறுத்தையை போல் இருந்துச்சு ஆனால் அது சிறுத்தை கிடையாது சரியாங்க அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன சரி இது என்னன்றத நம்ம முதல் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போயிடும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அக்கா சவுந்தியம்மா பிரைஸ்லாட் இதனுடைய வெளிப்பாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா தானியல்ல பார்க்கலாம் தானியல்ல பார்க்குற தரிசனமும் இங்கே நம்ம பார்க்குற தரிசனம் ராஜேஷ் பிரைஸ்லார் அத்தாரிட்டி ரைட் பாண்டி கரெக்டாக போட்டிங்க தானியல்ல நம்ம பார்க்க போகிறோம் இந்த காட்சி ஏழாவது அதிகாரம் தானியல் ஏழாவது அதிகாரம் மூணாவது வசனம் அப்பொழுது வெவ்வேறு ரூபமில்லை நான்கு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எலும்பினா அங்கேயும் சமுத்திரத்தை பார்க்குறோம் இங்கேயும் பாருங்கள் சமுத்திரத்தில் எழும்பின பதிமூணாவது அதிகாரம் முதல் வசனத்தில் அப்பொழுது நான் கடற்கரை மணலில் இருந்தேன் அப்பொழுது மிருகம் ஒன்று எழும்பி வர கண்டேன் அதே ஒரு மிருகத்தை தான் இப்போ கரெக்டாக கரெக்டாகப்பட்டிருக்க அத்தாரிட்டி இங்கே நம்ம பார்க்குறோம் தானியல் ஏழாவது அதிகாரத்தில் முந்தின நான்கு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் எழுப்பின நாலாவது வசனம் தானியல் ஏழு நான்கு முந்தின சிங்கத்தை போல இருந்தது அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கலேயே இறகுகள் பிடுங்கப்பட்டது அது கரையிலிருந்து த தரையிலிருந்து எடுக்கப்பட்டது மனுஷரை போல இரண்டு கால்மில் நிமிர்ந்து நிற்கும் செய்தது மனுஷனுடைய இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது ரைட் பின்பு பாருங்கள் அஞ்சாவது வசனம் இங்கேயும் கரடியை பார்க்குறோம் இங்கேயும் கரடியை பார்க்குறோம் ரெண்டு பேரும் வேறு வேறு காலங்களில் தரிசனத்தை பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேர் பார்க்குறதும் என் டைம் முடிவு காலத்தில் மர்சி ராஜேகரன் சம்மந்தியமாக அம்மா அக்காவை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா நம்ம இப்போ பதிமூணாவது அதிகாரத்தில் இருக்கிறோம் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா தானியலுக்கு ஆண்டவர் கொடுக்குற அதே வெளிப்பாடு தான் அவன் யோவான் பார்க்குறாரு தானியல் ஏழாவது அதிகாரம் கவனமாக பைப்பில் திறந்து வச்சு பார்த்து பாருங்க முதல் அந்த வசனத்தை வாசிச்சிட்டு அப்புறம் இங்கே போய்கிறோம் பதிமூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது ஒன்று சிறுத்தை ரெண்டாவது அதன் கால்கள் கரடியின் காலை போடுறது அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல் இருந்தது எல்லாத்தையும் இங்கே நம்ம பார்க்கலாம் தானியல் ஏழாவது அதிகாரம் நாலாவசனம் முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது ரைட் சிங்கம் ஃபஸ்ட்டு அதற்கு கழுகு சட்டை செட்டை இருந்தது நான் பார்த்துக்கொண்டே அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது ஐந்தாவது பாருங்கள் கரடிக்கு ஒப்பான வேறு இரண்டாவது மிருகத்தை கண்டேன் ரெண்டாவது மிருகம் கரடி அது ஒரு பக்கமாக சாய்ந்து நின்றது அதன் வாய் பற்கொள்குள்ளே மூன்று விழா எலும்புகள் கவிக்கொண்டது வெகுவ வெகுவாக மாம்சம் அதற்கு கொடுக்கப்பட்டது அதன் பின்பு சிவிங்கியைப் பொருக்க வேறொரு மிருகத்தை கண்டேன் அது முதுகின் மேல் பச்சையின் சட்டை போல் நான்கு இருந்தன இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னொரு தரிசனத்தை நான் அவங்களுக்கு காத்தப்படுது இதே மாதிரி ஒரு தரிசனம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியல் ரெண்டாவது அதிகாரம் தானியல் ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன ஒரு தரிசனத்தை பார்க்கணும்னா இதே தரிசனம் நல்லா கேட்டுக்குங்க இப்போ நான் சொல்கிறத இங்கே கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் சரியா இப்போ ஒரே இது ரெண்டு பேர் பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும் ரைட் இது என்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரே காட்சி ஆனால் ரெண்டு பேருக்கு அது வித்தியாசமாக தெரியும் எங்கள் ஊரில் ஒரு லேடி டாக்டரமாக இருந்தாங்க இப்போ இறந்துட்டாங்க அவங்க ஒரு புது கார் அதாவது நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அன்னைக்கு அந்த கார் தான் மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட்டு கார் விருந்தினர்லேயே எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் தான் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த அம்மா வாங்கியிருந்தாங்க வாங்கியிருந்தாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் எங்களுக்கு உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசை நானும் தம்பியும் வெளியாக இருந்தால் லேசாக அந்த காரை பார்த்துட்டு வரும்ன்ட்டு பைக்கில் அப்படியே பையன் போகிறோம் புது காரு பிராண்ட் நியூ காரு மாலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நடந்தது என்ன பார்க்க நல்லா இருக்கா இது வெளியிலேருந்து பார்த்தா அப்படி ஒரு காட்சி அட்ராக்டிவாக இருக்குது ஆனால் நடந்தது என்னென்னா அந்த அம்மா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மீட்டிங்காக சேலத்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு புது பிரான்ச்சை திறக்கிறதுக்கு அந்த டாக்டர் அம்மாவுக்கு ஐஎம்ஏனா உயிர் ஒரு நாள் நானும் என் அணையும் ரயில்வே கேட்டில் நின்றுகிட்டு இருக்கோம் அவங்க ஒரு காரில் உட்காந்துருக்காங்க எங்களை பார்த்துருன்னு அவங்க இறங்கி வந்தாங்க அவங்க இறங்கினோட நானும் போய் இறங்கினேன் சமி சிஸ்டர் ப்ரைஸ்லர் அவங்க கேட்டாங்க டாக்டர் உங்களை பற்றி வித்தியாசமாக கேள்விப்பட்டேனே உண்மையா டாக்டர் அப்படின்னு சொல்லிச்சு இது தப்பா சொன்னாங்களா டாக்டர் இன்னும் பேசுகிறாங்களான்னு இல்லை இல்லை நீங்கள் இதை ப்ரேயர்லாம் நடத்துகிறீங்களா இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி துணிகரமான பாவியாக இருந்தேன் டாக்டர் அதையும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கே கேட்காமல் இருப்பீங்க ஆனால் இப்போ நான் என் மனைவி ஒரு ஆண்டோருக்காக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா அதான் என் இருதயத்தை வேதனைப்பட்டுச்சு எனக்கு எல்லாமே ஐயமை தான் டாக்டர் எனக்கு எல்லாமே ஐயமை தான் கடவுளான கிடையாது அப்படின்டுச்சு ஆனால் அதே ஐயமைக்கு அது சேலத்துக்கு போகிற வழியில் அது ஆக்சிடென்ட் ஆயிரும்னு நினச்சி நைட்டில் போகாது பகலில் தான் அந்த அம்மா ட்ராவல் பண்ணான் ஜபத்தியமா பிரேசில் பகலில் போகுது எதிர்த்து ஒரு லாரி வந்துச்சு மோதி ஆக்சிடெண்ட்டில் இறந்துச்சு அது யாருன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் செல்ஃபோனில் கடைசியாக யாருக்கு பேசுனாங்க பார்த்தாங்க எங்கள் அனஸ்டிஸ் டாக்டர் மோகன்ட்டு அவங்க பேசுனாங்க அதை வச்சு தான் அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னோம் அப்போ ரெண்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வெளித்தோற்றத்தை பார்க்கும்போது நாங்கள்லாம் ஆன வாயை பலர்ந்து ஆச்சரியப்பட்டு என்ன அழகான காரன் சொல்லி ஆனால் அதே காரு தான் உயிரை எடுத்துருச்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு மனிதன் ஒரு தரிசனத்தை பார்க்கும்பொழுது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் விலையேற பெற்றதாக இருக்குது நான் சொல்கிறத திரும்ப கவனமாக கேட்டுக்கோங்க இப்போ ஒரு மனிதன் உலக மனிதன் ஒரு தரிசனத்தை பார்க்குறான் அந்த தரிசனம் அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா விலையேற பெற்றதாக இருக்கும் வாசிப்பமா தானியல் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் தானியல் ரெண்டு முப்பத்தி எட்டு கடைசியில் பாருங்கள் பொன்னான அந்த தலை நீ ரே ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு அந்த தரிசனத்தை யாருக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தானியலுக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த ராஜா அந்த பார்க்கும்போது அந்த தலை எப்படி இருக்குது பொன் பொண்ணுன்னா சொல்லுங்க காஸ்ட்லியஸ்ட் ரைட் ரெண்டாவது பாருங்கள் அதற்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ஒரு ராஜ்யம் தோன்றும் பார்த்தீங்களாங்க ஒவ்வொரு பார்ட் இந்த சிலையில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு ராஜ்யம் இப்போ பார்க்குற ராஜ்யம் தலை இந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் உள்ளது ஆனால் பின்னாடி வர்றது கீழ்த்தரமான அதனுடைய வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருங்க அதன் பிறகு கீழ்த்தரமான இன்ஃபீரியர் குவாலிட்டி சரிங்க இன்ஃபீரியர் குவாலிட்டி பின்பு பூமியெல்லாம் ஆண்டுகளும் வெண்கலமும் மூன்றாம் ராஜ்யம் ஒன்றியம் மூன்றாவது ராஜ்யம் வெண்கலம் சரிங்க நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாக இருக்கும் அது ரோம ராஜ்யம் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி அது போல் இது நொறுக்கி இரும்பு இருக்கும் அது பாருங்கள் நாற்பத்தொன்னு பாதங்களும் களி கால் விரல்களும் பாதி குயவன் மண் களிமண்ணும் பாதி இரும்புமாக இருக்கிறது கண்டு பாதங்கிறது இப்போ நம்ம வாழ்கிற காலங்கள் இப்போ இதெல்லாம் நான் இன்ஃபீரியராக மாறிடுச்சு எப்படி இன்ஃபீரியராக மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கலந்திருக்கும் இரும்பினுடைய உறுதி கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாற்பத்திரெண்டு கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணாக இருக்கும் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமா தெரியும் கட்டாயம் எப்படி தெரியாமல் நான் நான் ரகசியமாக சொல்கிறேன் கம்யூனிஸ்ட் ஆட்சியும் காங்கிரஸ் நினைக்கிறேன் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் போட்டாங்க சென்ட்ரலில் நான் கொஞ்ச நாளில் பிச்சுக்கிடுச்சி இதெல்லாம் எதுக்காக சொல்லா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரும்னு சொல்லி தீர்க்கதர்சனமாக ராஜா பார்க்குறாரு அது விலையேற பெற்றதாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம பார்த்த ஏழாவது அதிகாரம் இது யார் பார்க்குறாங்கன்னா தானியல் பார்க்குறாங்க ஒரு உலக மனிதன் பார்க்குறதற்கு விளையேறப்பட்டுறதாக இருக்குது தலை தங்கமாக இருக்குது ஆனால் ஆண்டருடைய பிள்ளை தரிசனத்தை பார்க்கும்போது ரெண்டாவது பாருங்க தானியல் ஏழு ரெண்டு தானியல் சொன்னது ரா காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் இவர் தேவனுடைய மனிதன் தேவனுடைய மனிதன் அந்த ராஜ்யத்தை பார்க்குறாரு அதே ராஜ்யத்தை பார்க்குறாரு வேற கிடையாது அந்த ராஜ்யத்தை பார்க்கும்போது ஒரு மிருகமாக பார்க்குறாரு ஏன் மிருகமாக பார்க்குறான்னா அது இன்ஃபீரியராக இருக்கும் அது எல்லாத்துக்கும் தனக்காக வாழ்கிறது தான் அரசியல் கம்யூனிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடு கம்யூனிஸ்ட் ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கேட்டுக்கோங்க கம்யூனிஸ்டில் இருக்கிற மக்கள்லாம் அவங்க அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கம்தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பொது உடைமை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும் நம்ம அப்போஸில் ரெண்டாவது அதிகாரம் கடைசி வசதியில் உள்ளதான் அவங்க காப்பீடுத்து செஞ்சாங்க ஆனால் அவங்களால் முடியலை என்னுடைய மாமனார் சொன்னார் திருவனந்தபுரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த லீடர் பேர் எனக்கு தெரியாது ஒரு சாதாரண தையல் கடை வச்சுருந்தாராம் ஆனால் அதே மினிஸ்டர் ஆகி ஒரு சில வருஷங்களில் அவர் டிக்ளேர் பண்ணுறதில் சொத்தை பார்த்தா பல கோடி இது என்னாச்சு கம்யூனிஸ்ட் ஆச்சு அது அவங்களால் ப்ராக்டிக்கலாக நடத்த முடியுதா முடியலை தாங்க சொத்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மூணாவது அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள நான்கு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் நான்கு மிருகங்கள் நான்கு ராஜ்யங்கள் ராஜ் நான்கு தான் நம்ம இனியும் பார்க்க போகிறோம் வெளிப்படுத்துதில்லை முதல்ல அது எப்படி இருக்குதுன்னா அதனுடைய வெவ்வேறு ரூபங்கள் நான்கு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் முதலானது சிங்கத்தை போல் இருந்தது இந்த சிங்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்கறது இந்த சிங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழு ஆளுகை உள்ள ஒரு ராஜா ஆனால் அதற்கு பிறகு வர்றது இன்ஃபீரியர் அதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கத்தை போல் இருந்தது அதற்கு கழுகின் செட்டை இருந்தது அந்த கழுகு செட்டைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அலெக்சாண்டர் த கிரேட் ஆனால் அது இன்ஃபீரியரான ஒரு ராஜ்யத்தை பார்க்குறோம் அந்த இன்ஃபீரியரான ராஜ்யம் ஏன் அது இன்ஃபீரியர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல அந்த ராஜாவுக்கு ஃபுல் பவர் இருந்துச்சு அவர் நினச்சா எதுனாலும் செய்யலாம் ஆனால் இன்ஃபீரியராக வந்த ராஜாவால் எதுவுமே செய்ய முடியாது தானியல் ஆறாவது அதிகாரம் பதினால வசனம் தானியல் ஆறு ஏழு வாசிப்போம் தானியல் ஆறாவது அதிகாரம் ஏழு எவனாக முப்பது நாள் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாவது மனுஷனையாவது நோக்கி யாதொரு விண்ணப்பத்தை குறித்து பண்ணவித்தால் அவன் சிங்க கபியிலே போட ராஜா ஆணையிட்டான் இது எதுக்காக இந்த ஆணை ஒன்று பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஏ ஆறாவது அதிகாரம் முதல் ஆசனத்தில் பாருங்கள் ராஜ்யம் முழுவதற்கும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருபது சேனான் பேர் இருக்கிற ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஆனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி இந்த சேனாதிபதிகள் கணக்கு ஒப்பிக்கத்தக்கதாக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகள் மூணு சீஃப் மூணு சீஃபுக்கில் நூற்றி இருபது பேர் இதான் பேர்ன் அவர்களுக்கு நான் தனிவு கண்ட இவைகள் எல்லாவற்றிலும் தானியல் இப்போ மூன்றில் ஒரு ஆள் தானியல் இப்போ பிரச்சனை என்னென்னா தானியல் துட்டு வாங்க மாட்டார் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மனுஷன் இவரை எதுலேயுமே மாட்டபடி இருக்கல எப்படி வச்சாலும் அவர் பர்ஃபெக்டாக இருக்கார் பார்த்தாங்க இவனை போட்டு தள்ளுறதுக்கு ஒரே டெக்னிக் என்னென்னா இவனுடைய கடவுள் விஷயத்தில் ஏன்னா இவருடைய ரொட்டீன் லைஃப் இவர் எத்தனை மணிக்கு ப்ரேயர் ஆரம்பிப்பார் இப்போ நீங்கள் என் கூட இருக்கிறீங்க ஏழே முக்கால் ஆயிடுச்சுனானா நான் ப்ரேயருக்கு வந்துடு நேற்று கரெக்டாக ஏழரை மணிக்கு நம்ம பிரதர் ரூபன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் பையனை கூட்டிகிட்டு மரியாள் சிஸ்டர் ப்ரைஸில் நான் அப்போ தான் குளிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கிறேன் அதுக்குள்ளே அனுப்பிச்சுட்டார் வக்கீல் சார் வந்துருக்காச்சு கடக்கடனை ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு போனால் அவருடைய பிறந்த நாள்னாரு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தார் ஜோ பண்ணி அவர் அனுப்பிட்டேன் எனக்கு ஒரே டென்ஷன் நம்ம லேட் லேட்டாகிடும்னா ஆனால் அந்த ஒரு இக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னுடைய பேட்டர்ன் ஒன்று இருக்குது இந்த டயத்துக்கு இங்கே தான் இருப்பேன் மரியாதை கேட்டிங்கன்னா பத்து மணிக்கு ஆசிரியர் கரெக்டாக வந்துடுவேன் லேட் பண்ண மாட்டேன் பன்னெண்டு மணிக்கு திரும்ப வந்துடுவேன் இது மாதிரி தானியலை எதில் தான் மாற்ற முடியும்னா கடவுளுடைய விஷயத்தில் பாருங்கள் ஐந்தாவது தோசைக்கு தானியல் ஆறாவது அதிகாரம் ஐந்தாவாசனம் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்திலே கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒரு முகாம்தான் கண்டுபிடிந்தது வெவ்வரமான ஆளுக இவனை மாட்டை வைக்கிறதுக்கு கடவுள் காரியம் தான் இப்போ அவங்கள என்ன செஞ்சாங்க ஒரு பிளான் பண்ணாங்க முப்பது நாள் உங்களை தவிர வேற எவனையுமே கும்பிடக்கூடாது கும்பிட்டாச்சுன்னா சிங்கம் பாருங்க கையெழுத்து வைக்கணும் கையெழுத்து வச்சாச்சு ஒன்பது பத்தா தோசனை பாருங்க இதுதான் ஆச்சரியமான தானியலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் அவன் வீட்டுக்கு போய் தன் மேல் வீட்டு அறை இருஸ்லீமுக்கு நேராக பலகனிகளை திறந்திருக்க அப்போ அவர் என்ன செஞ்சார் திறந்து வச்சு தான் ஜோம் பண்ணுறாரு அவருக்கு அந்த ரொட்டீனை மாற்ற மாட்டேங்கிறார் மற்றவங்க என்ன செய்வாங்க நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும் ஜஸ்டின் செல்வராஜ் பிரதர் பிரசலார் அப்படி சொல்லுவாங்க ஆனால் தானிகளை பிசைய மாட்டேங்கிறார் தானியவ்வளோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதும் அவர் தெரியும் அறிந்தபோதும் தான் மேல் அருகிலே எருசிலிமுக்கு நேராக தன் பலகலையே திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி சோசனம் சேர்க்கும் முழங்கால் படியிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜபம் முழங்காலில் இருந்து ஜபிக்கிற ஜபம் சரி இப்போ உள்ள தூக்கி போடணும்னு சொல்லி பண்ணியாச்சு பதினாலு அவசரம் சேர்க்கும் தானியல் ஆறு பதினாலு ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படி அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பி வைப்பதற்கு சூன்யம் அஸ்து பிரயாசப்பட்டு கொண்டாங்க இதாங்க இன்ஃபீரியர் நான் சொல்கிறது அது உங்களுக்கு வசந்த வசந்தாச்சும் கீழ்த்தரமான ஒரு ராஜ்யம் வரும்னு சொல்லி தானியல் ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது சந்த கடைசியில் புண்ணான தலை நீரே ஆனால் முப்பத்தி ஒன்பது அதற்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ஒரு ராஜ்யம் தரும் கீழ்த்தரமான ராஜ்யம்னா ராஜாவே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படி தானே ராஜா ஃபுல் எஃபர்ட் பண்ணுறாரு ராஜாவுக்கு பவர் கிடையாது அதுதான் இன்ஃபீரியரான கவர்மெண்ட் பதினஞ்சாவது அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினுடைய கூட்டமாக வந்து ராஜா கட்லையட்டபடியை எந்த தாக்கியதும் கட்ளையிலும் மாற்றப்படாது மேசியர் பற்றி பிரமாணமாக இருக்குது மேசியர் பிரமாணம் தான் இன்ஃபீரியர் கவர்மெண்ட் இப்பொழுது ராஜா கட்லையெட்டு அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி தாங்க ஆச்சரியமான காரியம் ராஜாக்கு என்ன தெரியுதுன்னா நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி தானியலுக்கு விசுவாசம் இருந்துச்சோ இல்லையா ராஜாவுக்கு விசுவாசம் இருந்துச்சு அப்படித்தானேங்க சொல்கிறார் பார்த்தீங்களா இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனோடனே காப்பாற்றும் நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன் திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுஜிபுத்தூள் கோர்ட்டில் நான் ஒரு பேஷண்ட்டு கொடுத்து விட்னஸ் கொடுக்குறாக்கா போயிருந்தேன் அங்கே நான் உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் ஒரு டாக்டர் வந்து உட்கார்ந்தார் அவர் நான் டாக்டர் ராஜேஷ் அப்படின்னாரு எனக்கு அவரை நல்லா தெரியும் அவர் எம்டி முடித்து டிஎம் முடித்து மதுரை ஜிஹெச்சில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் பிறந்த ப்ராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணுறார் அவர் என்கிட்ட சொல்கிறாருங்க சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஜீசஸ் இருக்கார் சார் சொல்கிறது யார் டிஎம் கார்டியாலஜி டாக்டர் அவருக்கு எப்படிங்க தெரியும் உள்ளே வந்து பார்த்தாரா சொல்கிறார் சார் திரும்ப சொல்கிறார் சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஜீசஸ் இருக்கார் சார் அதான் சார் பேஷண்ட்டுக்கெல்லாம் சுகம் கிடைக்கிது வரவனுக்கெல்லாம் சரியாகி போகிறான் சார் நானும் எதுவும் மருந்து கொடுக்க பார்க்குறேன் உங்கள் ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு நாள் இருந்துட்டு போகிறேன் சரியாகி போகுது சார் உங்கள் ஆஸ்பத்திரியில் ஜீசஸ் இருக்கார் சார் திரும்ப சொல்கிறான் திரும்பியும் சொல்கிறார் எனக்கு நான் ஒரே சந்தோஷம் நான் சாப்பிட்டுட்டு சாரி முடிச்சுட்டு வரும்போது எங்கள் அண்ணன் தம்பி உட்காந்து ப்ரேயர் ஆல உட்காந்துருக்கேன் சாரி ப்ரேயர் ஆகலாம் இருக்காங்க அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ராஜேஷ் சொன்னார் ஒன்று அண்ணன் சொல்கிறாரு டாக்டர் ரத்னவேல் பையங்க சொல்கிறாங்களாம் இந்த கொரோனா நேரத்தில் அவங்க வாக்கிங் போகிறாங்க ரத்னவேல் எப்பா நீ போனேன்னா செத்து பிரிவாக கொரோனாலன்னு சொல்லியிருக்காங்க தம்பி யபினேஸ்வர் ப்ரைஸ் லார் அங்கே லைசேண்ட்ரா ஆஸ்பத்திரி திறந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லுறாங்க அங்கே சிஜி டாக்டர் ஜோமன்றாரு உங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்காது உங்களுக்கு இயேசுவா இருக்கார் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்களா புரஜாதியார் சொல்கிறாங்களாங்க ஏன்னா கதை பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்குது பாருங்க ராஜா அதே மாதிரி சொல்கிறாரு பாருங்க தானியல் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது சனம் இப்பொழுது ராஜா கட்லையிட அவர்களுக்கு தானியலை கொண்டு வந்து அந்த சிங்கங்களை போட்டார்கள் போட்டதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு பாருங்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார் என்றார் பதினேழாவது வருஷம் ஒரு கல் கெபின் வாசலில் கொண்டு வைக்கப்பட்டது தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றாத படிக்கி ராஜா தன் முத்திரை முதறதுனாலே முத்திரைப்பட்டார் பதினெட்டாவது வருஷம் பின்பு ராஜா தன் அரையினைக்கு போய் ராமுழுதும் போஜனை பண்ணலாம் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது ராஜாக்கு ஏன்னா தானியலை கொடுத்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கார் அவர் அவரை காப்பாற்ற முடியலையே நம்மளாம் என்னையா ஒரு ராஜா அப்படின்ட்டு ஒரே சோகம் சாப்பாடு வேண்டாட்டார் கீத வாத்தியங்கள் தனக்கு உண்டாக கீத வாத்தியங்கள் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் ராஜா சாப்பிட்ட அப்படியே படுத்துருக்கும் போது ஒரே மியூசிக் நடந்துகிட்டே இருக்கும் குரு எவ்வளோ வருத்தப்படுறாரோ கெட் அவுட் அப்படின்றார் எல்லா துரத்தி விட்டார் துரத்தி விட்டுட்டு ஒரே சோகமாக இருக்கார் அவருக்கு ஃபுல்லாக ஆல் நைட் ப்ரேயர் அவருடைய நித்திரை வராமல் போயிட்டு காலமே கிழத்துக்கு வெளிக்கும்போது ராஜா எழுந்து சிங்கத்தின் கவிக்கு தீவிரமாக போகிறார் ஸ்பீடாக போகிறாரு எனக்கு அதெல்லாம் வாட்சிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு ராஜாவுக்கு தானியல் மேலே ஒரு நம்பிக்கை தானியலுடைய தேவன் மேலே அதிக நம்பிக்கை ராஜா கெபியின் கிட்டே வந்து சப்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே நைட்டு ஃபுல்லாக சிங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்கும் ஆனால் அவருக்கு தெரியும் நோ 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 இவரை கொள்வதுக்கு முடியாது காரணம் இவருடைய கடவுள் இவர் ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை இதுக்கு இப்பிரைய மொழி எல் ஷாய் ஜீவனுள்ள தேவன் இஎல் போட்டுக்கோ எல் தேவன் ஒரு கோடு போட்டு ஷாய் சிஹெச் ஜீவனுள்ள தேவன் நீ இடையிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின்டிய தப்பி வைக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியில் கேட்டார் இவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தானா அட்லீஸ்ட் நாலஞ்சு சிங்கமாக தான் உள்ளுக்கு கிடக்கும் அது உள்ளே உளுந்தானா உடனே அதை அடித்து சாப்பிட்டு முழுகிடும் ஆனாலும் நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிவிட்டு கேட்குறார் உன்னை தப்பு வச்சாரா அப்படின்ட்டு அப்பொழுது ராணியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க நான் ஒரு இருதயம் பாருங்கள் நான் திட்டி தொலைச்சிடுவான் ஏயா என்னை பற்றி ஏதாவது ஒரு ரெக்கார்ட் இருக்கா ஏன் ஆண்டவர் கும்பிட்டே உனக்கு என்னையாக இருக்குது எதுவுமே கிடையாது நீர் வாழ்க அவ்வளோதான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுடைய வாய்களை கட்டி போட்டார் சிங்கத்தினுடைய வாயை கெட்டுறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும் அவுக்குறதும் தெரியும் கட்டியாச்சா கெட்டி பாதுகாத்துட்டாரு அடுத்து பாருங்க இருபத்தி நாலு அவசரம் பாருங்க தானியல் மேல் குற்றம் சாற்றின மனுஷரோ என்றால் ராஜா கண்டு கொண்டு வச்சனான் அவைகளையும் அவருடைய குமாரரையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கத்தின் கபிலே போட்டார்கள் அப்போ தேவதூதன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சிங்கத்தினுடைய வாயை ஆத்துட்டான் ஏன்னா பின்னாடி அதுக்கு சாப்பிடணும்ல அது பாவம் இல்லை அவள் உள்ளே போய் உளுந்த உடனே அவர்கள் கிபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கநல முயல பாய்ந்து அவள் எலும்புகளாக நோரிக்க இதாங்க மிருகங்கள் தானியல் பார்க்குறாரு தானியல் பார்க்குற மிருகங்கள் கொடூரமாக இருக்குது ஆனால் ராஜா பார்த்த அதே தரிசனம் மிக அருமையான ஒரு தலை எப்படி இருக்குது சொல்லுங்கள் ரைட் இது இந்த கான்செப்டிங் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ரைட் இப்போ பதிமூணாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை திரும்ப பார்ப்போம் நான் கண்ட மிருகம் மிருகத்திற்கு நான் உங்களுக்கு சொன்னேன் டிராகன் டிஆர்ஏ ஜே ஓஎன் டிராகன் சாத்தான் கிறிஸ்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க அதிகாரம் ரெண்டாவது பாருங்கள் வலு சர்ப்பமானது தன் பலத்தை இந்த வலு சர்ப்பத்தை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அந்த பலு சர்ப்பம் ரெண்டு காரியம் செய்ததுங்க ஒன்று இஸ்ரேல் தேசத்து மக்களாக அழிக்க முயற்சி பண்ணிச்சு ஆனால் ஆறாவது வசனம் பாருங்கள் ஆண்டவர் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த உண்டு பண்ணியிருக்கார் அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பு ப்ளஸ் போஷிக்கிறார் அதனால் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது வலு சிறப்பானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனை கைக்குள்ள இங்கே டைரக்ஷன் மாற்றி ஆண்டோடைய பிள்ளைகள் மேலே கோபம் டைரக்ஷன் மாறிடுச்சு இப்போ இதுக்கு அதிக வல்லமை தேவை டிராகன் கரெக்டாக போட்டிருக்கேன் பாண்டி அதற்கு அதிகமான வல்லமை தேவை அப்ப எந்த மனிதன் முன்னாடியும் நிற்க முடியாத ஒரு வல்லமையை கொடுக்கறாங்க இது ரெண்டு தசு இனிக்க எடுத்துக்கொள்ளாமல் ரெண்டு ஏழு அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியேட் செய்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஆவி ஹிட்லருக்கு இருந்துச்சு அது இப்பொழுதே கிரியை செய்கிறது ஆனாலும் தடை செய்கிறவன் கிடையாது தடை செய்கிறவர் பரிசு தாவியானவர் தடை செய்கிறவர் நடுவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டதுக்கு முன்னே அது வெளிப்படாது அப்போ தடை செய்கிறவராகிய பரிசுத்தாவியானவர் இங்கேருந்து பரலோகத்துக்கு போனோம் அவர் எப்போ போவார் சபை எடுத்துக்கொண்டு போது அவருக்கு கூட போயிடுவார் அதுக்கப்புறம் இந்த பூமியில் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களை பாருங்க ஆண்டவராகிய ஏற்றுகிற ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இருப்பாங்க அவங்க தான் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ளே அவங்க வராங்க இப்போ இந்த பதிமூணாவது அதிகாரம் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் தன் சிங்காசனம் இந்த சிங்காசனம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இது ஆண்டோடைய சிங்காசனம் கிடையாது சத்தானுடைய சிங்காசனம் வெளிப்படுத்துதல் ரெண்டு பதிமூன்று வெளிப்படுத்துதல் ரெண்டு பதிமூன்று உன் கிரியையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருக்கிறான் ஆனால் இப்போ அந்த சிங்காசனத்தையே யாருக்கு கொடுக்குறான் மிருகத்துக்கு கொடுக்குறது வலு சர்ப்பம் ரைட் இங்கே பிதாவினுடைய சிங்காசனத்தை பார்க்குறோம் அதை எங்கே பார்க்கலாம் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசனம் பார்க்கலாம் மூன்று இருபத்தி ஒன்று இது காப்பி பிதாவுடைய சிங்காசனம் இருக்கிறது போல அது ஒரு சிங்காசனத்தை வச்சிருக்கு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து போல ஜெயம் குளிரோ அவனும் என்னோட சிங்காசனம் உட்கார முடியும் அருள் செய்வேன் இங்கே ஒரு சிங்காசனத்தை பார்க்குறோம் கடைசியில் ஒரு சிங்காசனத்தை பார்க்க போகிறோம் அது வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் சாரி இருபத்தி இருபது பதினொன்று வெளிப்படுத்துதல் இருபது பதினொன்று நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன் நாலாவது அதிகாரத்தில் உங்களுக்கு சிங்காசனத்தை காமிச்சேன் அதை சுற்றி வான வீல் இருந்தது ஆனால் இது வெள்ளை சிங்காசனம் அப்படின்னா கிருபேன் காலம் போயிடுச்சு இப்போ நம்ம பார்க்கறது முடிவு ஏன் டைம் அதேமாரி வீட்டில் இருக்கிறவரையும் கண்டேன் ரைட் அப்போ இதெல்லாமே சிங்காசனத்தை பார்க்குறோம் இந்த மிகுந்த அதிகாரம் ரெண்டாவது சனத்தில் கடைசியில் பாருங்கள் நான் கண்ட மிருகத்திற்கு மிகுந்த அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது மிகுந்த அதிகாரத்திற்கு கிரேட் அத்தாரிட்டி இப்போ உலகம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு தான் ஒரே நோக்கம் உலகம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு இல்லை ரெண்டு நபரை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அலெக்சாண்டர் த கிரேட் ஆனால் முப்பத்தி மூணு வயதில் மறிச்சிட்டார் அடால்ஃப் ஹிட்லர் ஏடிஓஎல்எஃப் அடால்ஃப் ஹிட்லர் ஹெச்ஐடிஇஆர் ஹிட்லர் இவர் வந்து தன்னுடைய அரசியல் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக வைத்துக்கிட்டு அவர் அதை அந்த உலகத்தை முழுவதையும் வர நினைச்சாரு ஆனால் அவருடைய முடிவு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார் அவரும் அவருடைய மனைவியும் அன்றகோட்லேருந்து சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க இப்போ மூணாவது வசனத்தில் இப்போ நம்ம பார்க்க போயிடும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ மூணாவது வசனத்தை பார்க்குறேன் அந்த தலையிலே சாவுக்கேதுவான எதுவான காயப்பட்டுக்கிறதை கண்டேன் ஆனாலும் சாவுக்கேதுவான எதுவான அந்த காயம் சுஸ்தமாகப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அடால்ஃப் ஹிட்லர் தம்பி கரெக்டாக போட்டிருக்கேன் வெரி குட் அவள் இது என்ன என்னன்னா தலையில் ஒன்று பதிமூணாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முழுமையாக நடப்பிக்கத்தது நல்லா கேட்டுக்கோங்க சாவுக்கேதுவான காயம் ஆற சொமடைந்து முந்தன மிருகத்தையும் பூமியும் வணங்குடித்தது சாவுக்கேதுவான காயம் அப்படின்னா தான் நம்ம பார்க்க போயிடும் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறித்து உயிரோடு எழுந்தாரோ அந்த காப்பியத்தை நம்ம பார்க்கணும் தலையில் ஒன்று பதினேழாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளும் பதினேழு எட்டு நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லைங்களா முடிஞ்சிடும் இருந்துச்சு இப்போ இல்லை அது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எப்படி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரோ அதுபோல் தானும் காயப்பட்டது போல் காமிக்குது ஆனால் அதனுடைய அது அழிஞ்சு போச்சு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இது ஆட்டவரா இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம் ஐந்து ஆறு எப்படி ரெண்டும் சிமிலராகுது பாருங்கள் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதுபோல் மிருகமும் தனக்கு ஒரு பெரிய காயம் உண்டாகி அந்த காயத்தின் மூலமாக மறிக்க வேண்டிய நான் மறிக்காத இருந்திருக்கிறேன் சொல்லி யோவான் ஆறாவது அதிகாரம் எழுபதாவது யோவான் ஆறு எழுபது இயேசு அவர்களை நோக்கி பனிரெண்டோர் ஆகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான் பார்த்தீங்களா எவ்வளோ வசனம் இருப்பாருங்க பிசாசு யாருக்குள்ள இருக்கிறான் யூதாஸ் காரியத்துக்குள்ளே இருக்கிறான் அதான் நாம் பார்க்குறோம் சீமன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து பன்னிரெண்டில் ஒருவனாக இருந்தும் தன்னை காட்டி போனால் அப்படின்னு குறிச்சு அப்போ காட்டி கொடுக்கறவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்குது அதான் நம்ம பார்க்குறோம் ரைட் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாம் ஆசனம் பதிமூன்று பதினான்கு மிருகத்துக்கு முன்பாக அந்த அற்புதத்தை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே இந்த சத்துவம் தனக்குன்னு ஒரு சத்துவம் இருக்குதுங்க அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது ஆனால் இப்போ ஆடிங் பவர் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஆடிங் பவர் எப்படி வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லேன் கேட்டுக்கோங்க இப்போ ஒரு அரசியல் தலைவன் ஒருத்தர் இருக்கிறான் ரைட் இந்த அரசியல் தலைவன் எஸ் யூதாவின் சிங்கம் வெரி குட் தம்பி அழகாக அந்த வாசனை எங்கே இருக்கணும் நான் காஞ்சேன் யோவான் சாரி யோ வெளிப்படுத்த ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யூதா கோத்திரத்தின் சிங்கம் ரைட் சிங்கம் அப்படின்னா ராஜா புரியுதா ஐயா சிங்கம்ங்கிறது ராஜா இந்த சிங்கத்திற்கு என்ன வல்லமை இருக்குன்னா ஆளுகிற வல்லமை இருக்குது தான் இதெல்லாம் சிம்பாலிக்காக சொல்லக்கப்படும் சிம்பாலிக்காக சொல்லப்படுகிற காரியம் உனக்கு ஆதியாகமும் எடுத்துக்கோ நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் எடுத்துக்கோ தம்பி ஏன்கிற ஆன்சர் உனக்கு காட்டுறேன் யூதா கோத்திரத்தின் சிங்கம் நாற்பத்தி ஒன்பது ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஒன்பது ஆதியாகமும் யூதா பால சிங்கம் யூதா பால சிங்கம் நீ இறை கவந்து கொண்டு ஏறி போன என் மகனே சிங்கம் போலவும் கிளசிங்கம் போலவும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சிங்கம் கிழ சிங்கம் நான் என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா யா சிங்கத்திற்கு கடைசி வர பவர் இருக்குங்க அதுக்கு அந்த ஒரனை ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே காடாதிரும் அது பாண்டவராகி ஏசுகிறது பூமியில் முப்பத்தி மூன்றரை வருஷம் இருந்தார் ஆனால் அன்னைக்கு அவர் ராஜா கிடையாது ஆனால் இன்னைக்கு ராஜா அதனால தான் இங்கே இந்த இங்கே இந்த ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்குறோம் யூதா பாலசிங்க இந்த யூதாவை தான் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வருசனத்தில் யூதா கோத்திரத்தின் சிங்கம் ராஜா அவர் ஆளுகை சீக வல்லமை உள்ளார் புரியுதாயா அடுத்து ரூட்டை பார்க்குறோம் அது நமக்கு இப்போ தேவையில்லை ரைட் இப்போ நம்ம செய்தி முடிக்க போகிறோம் திரும்ப உங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் அதை முடிக்கப் போகிறேன் மூணாவது வசனத்தை பதிமூன்று மூன்று பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட்டு அந்த மிருகத்தை பின்பற்றி ஸோ இந்த செய்தியை முடிக்க போகிறேன் நேற்று என் மக என்கிட்ட ஃபோனில் பேசும்போது எப்பா அவங்களுக்கு ஜீவா அக்கா அப்படின்னா அவள் அவளை என் மக அவங்க எங்கள் சம்பந்தியமாலாம் வழி நடத்துறதுக்கு ஒரு அக்கா இருக்காங்க எனக்கு ரொம்ப அந்த அக்காவை பிடிக்கும் ரொம்ப அன்பான ஒரு சகோதரி அவங்க அவங்க பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்து பனி பன்னிரெண்டு ப பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வெளிப்படுத்து மரணம் நேரிருந்தாலும் சாட்சி வசனால் ஜெயித்தார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் டீனா அப்படின்னு கேட்டிருக்கேன் அவள் சொல்லியிருக்கா எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யூடியூப்பில் போய் இந்த வெளிப்படுத்துதல் எடுத்து அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு பிறகு வேற ஒருத்தருடைய எக்ஸ்ப்ளனேஷனையும் கேட்டு அவங்களுக்கு சொன்னாலும் இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லி முடிச்சுட்டு என் மக ஒரு சின்ன ஆலோசனை சொன்னான் எப்பா உங்கள் செய்தி நல்லா இருந்துச்சுப்பா ஆனால் நீங்கள் முடிக்கும்போது அப்புறப்பாக முடிக்கிறீங்கப்பா அப்படி செய்யக்கூடாதுப்பா ஒரு கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் இணைச்சி சொல்லி முடித்தா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னான் எனக்கும் அது கரெக்டாக தோணுச்சு ஏன்னா இப்போ இன்னும் என்னையை கைட் பண்ணுறதுக்கு யாராவது தேவை எனக்கு ஆவியானவர் எனக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு அவருக்கு சொல்கிற வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் ஃபைனலாக உங்களுக்கு நான் சொல்லணும் இப்போ என் மக ஆலோசனையின்படி திரும்ப எவ்வளோ நேரம் நான் சொன்னாத ஒரு நேச்சுரலாக சொல்லி இதை முடிச்ச போகும் இப்போ பதிமூணாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குற மிருகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்தி கிறிஸ்து ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துக்கு வலு சர்ப்பம் சாத்தான் பவரை கொடுக்குறான் இந்த தரிசனங்கள் அவன் பார்க்கும்போது இங்கே அந்த மிருகத்தை பார்க்குறாரு அந்த மிருகத்தை ரெண்டாவது வசனத்தில் பார்க்குறான் இதே மிருகத்தை தான் தானியல் தன்னுடைய தரிசனத்தில் பார்க்குறான்னு உங்களுக்கு காமிச்சேன் தானியல் பார்க்குற தரிசனத்தில் இருக்கிற மிருகம்தான் இது ரெண்டு மிருகத்தை இங்கே இணைத்து வாசித்து பார்க்கணும் தானியல் நான் உங்களுக்கு காமிச்சதையும் இதை இங்கே இணைத்து வாசி வாசிக்கும் போது தெரியும் இவருடைய நோக்கம் ஒன்று தான் இந்த நோக்கம் நிறைவேறது பாருங்க மூணாவது வசனம் பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி என்ன அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காயம் சொஸ்தமாகப்பட்டது காயம் சொஸ்தமானது என்னங்க இருக்குது அப்படிங்க கேட்கலாம் இது டூப்ளிகேஷன் எப்படி ஏசு கிறிஸ்துவ மறித்தாரோ சிறுவியில் காயப்பட்டாரோ அதுபோல் இவன் என்ன செய்கிறான் ஒரு காயப்பட்ட மாதிரி என்ன செய்கிறான் ஒரு ஆக்ட் பண்ணுறான் அவன் இந்த காய் எப்படி வந்துச்சுன்னு இங்கே பைபிள் இல்லை அந்த காய் எப்படி சுகமாச்சுன்னே இல்லை இதெல்லாம் சீக்ரெட் இவன் ஒரு மாய்மாலம் பண்ணி ஏமாற்றுறவன் யோவான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வருஷத்தில் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான் மக்களை ஏமாற்றுறது அவனுக்கு லேசான காய் ஏமாற்றி நோக்கம் நிறைவேறுது அவனுடைய நோக்கம் என்னதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜனங்கள் பூமியில் உள்ள யாவரும் அதாங்க பூமியில் உள்ள யாவரும்னானா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொண்ட வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது சனத்தில் இவங்க கிடையாது இவங்க அதில் வரமாட்டாங்க தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறல் ஏசு குறித்த சாட்சி உடையவர்களை ஆண்டு சாந்ததி இவங்க இதில் வரமாட்டாங்க ஆனால் மற்ற எல்லாரும் என்ன செய்வாங்க இந்த மிருகத்தை பின்பற்றுவாங்க ஜெபிச்சு முடிப்பாம்மா மகா இறக்கமும் கிருபியமில்லை பிதாவே துதிக்கிறோம் ஐயா நீ நல்லவரையா எங்களுக்கு அந்தி கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டு தானியலிலே அழுமையான அந்த பிக்சரை காட்டினர் ஐயா அதற்காக நன்றி ராஜா வெளிப்படுத்தோல் நாங்கள் இணைத்து ஐயா அந்த ஆழ சத்தியத்தை தூயாவியான எங்களுக்கு காட்டினதுக்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா பரிசுத்த சுத்த ரத்தத்தினாலே பிள்ளைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால் ஜபங் பிதாவே ஆம் மேன்